அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளோட கடந்த வீடியோல நம்ம நம்மளோட கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். ஒரு சில பேர்கிட்ட உங்களோட விருப்பம் என்ன, இல்ல உங்களோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுல அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டு எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. உதாரணத்துக்கு உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டா, எனக்கு நோய் நொடி இல்லாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல உங்க தொழில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நஷ்டம் இல்லாம போனா போதும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேண்டாமோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்மளோட ஆள் மனசுல நம்ம எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ, இல்ல திங்க் பண்றோமோ, இல்ல உணர்றோமோ, அது பிரகாரம் தான் நம்மளுக்கு நடக்கும். இப்போ நோய் நொடி இல்லாம அப்படின்னா, அங்க என்ன வார்த்தை வருது, நோய் நொடிங்கிற விஷயம்தான் வருது. சோ நீங்க அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போதே உங்க மைண்ட்ல அது வந்து ஒரு பிக்சரா வந்துடும். எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து ஒரு பிக்சரா உங்க மைண்ட்ல பதிவாயிடும். ஆள் மனசுல நம்ம எந்த ஒரு விஷயத்த பதியப்படுத்துறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொட்டீனா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு உண்டான விஷயமா அமையுது. சோ நம்மளுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லலாமா இல்லைங்களா, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தொழில் எப்படி போகணும்னு சொல்லி கேட்டா, எனக்கு லாபமா போகணும், அதுதானே வேணும், நம்மளுக்கு லாபம் தானே வேணும், நஷ்டம் வேண்டாம் இல்லையா. சோ அப்ப நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த தேவையில்லை, எனக்கு தொழில் லாபமா போகணும் அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியும். எப்பவுமே நம்ம லைஃப்ல நம்ம இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போதோ, பேசும் போதும், எண்ணங்கள்ல உணரும் போதும், செயல்ல செய்யும் போதோ, நம்ம வாழ்க்கையில அது அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம ஆள் மனசுல நம்ம எதை திரும்ப திரும்ப பதிய வைக்கிறோமோ அதுதான் நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நடக்குது. இதை நீங்க நிறைய நேரங்கள்ல கவனிச்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விருப்பப்பட்ட பொருளை நீங்க வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்போ உதாரணமா நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் போனோ, இல்ல உங்களுக்கு பிடிச்சதான ஒரு மொபைல் போன் வாங்கணும் நீங்க விருப்பப்பட்டிருக்கலாம். அதை பத்தியே நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல யாராவது கிட்ட அதை பத்தி பேசலாம், இல்ல அந்த போன் நான் வச்சிருந்தா எனக்கு எப்படி இருக்கும், அதை நீங்க வச்சிருக்கும் போது எந்த மாதிரி உணர்வீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த போன் உங்க கையில கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணமான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி பல விதங்கள்ல பல விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம திரும்ப திரும்ப நினைச்ச விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கிறத நீங்களே உணர்ந்திருக்க முடியும், இல்ல கவனிச்சிருக்க முடியும். சோ இதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லாவே நடக்குது. இவ்வளவு நாளா அதை நம்ம வந்து ஒரு கவனம் இல்லாம நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நம்ம கவனத்தோட நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுல ஒரு முக்கியமான ஒரு தெளிவான கவனத்தோட வச்சு இதை நம்ம பண்ணும்போது நம்ம லைஃபே ஒரு மேஜிக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம தினமும் காலையில எழுந்த உடனே கண் முழிச்ச அடுத்த செகண்ட் வந்து இந்த விஷயங்களை நம்ம உருவாக்கலாம். உங்க லைஃப்ல என்ன நடக்கணும், சொந்த வீடு கட்டணுமா, கார் வாங்கணுமா, இல்ல தொழில் நல்ல லாபமா போகணுமா, மந்த்லி உங்களுக்கு ஒரு இவ்வளவு இன்கம் வரணுமா, எது வேணுமோ அதை வேணுங்கிற விஷயத்துல தெளிவா மைண்ட்ல உருவாக்குங்க. முதல்ல உங்க மனசுல நீங்க உருவாக்கும் போது அது உங்க ஆள் மனசுல பதிய வைக்கிறீங்க. அதை நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு அது நாளடைவில் சீக்கிரமா அது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இது அமையும். ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். என் லைஃப்ல நான் இதை பர்சனலா வந்து நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது நடந்திருக்குது. என் லைஃப்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த விஷயம் தான். ஸோ இதை நம்ம டெய்லியுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது கட்டாயமா ஒரு நம்ம லைஃப் வந்து ஒரு சந்தோஷமா, ஆனந்தமா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு கட்டாயமா இது உதவியா இருக்கும். ஸோ நம்மளோட பிரணவ யோகாவோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோ போடும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.